ஹாய் வியூவர்ஸ், இனி இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சர்வர் ரூமில் நெட்ஒர்க்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக் ஒரு செட்டப்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரேக்கு, ரேக்கில் வந்து சுவிட்சஸ்ஸு, ரவுட்டரு எல்லாம் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரேக் இருக்குது, ஒயிட் கலர் ரேக் இருக்குது, ரெண்டு ரேக் யூஸ் பண்ணுறாங்க. சர்வர் ரூமில் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் வந்து ஒரு யூசஸ் ஏற்ற மாதிரி சுவிச்சஸ் வச்சுருப்பாங்க. 48 போர்ட் சுவிச்சஸும் இருக்குது, 24 போர்ட் சுவிச்சஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 24 போர்ட் சுவிச்சஸ்ஸு. இந்த சர்வர் ரூமில் 24 சுவிச்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சர்வர் ரூமில் வந்து ரேக்கு, ரேக்கில் வந்து சுவிச்சஸுக்கு தனியே ரேக் யூஸ் பண்ணுறாங்க, ரவுட்டருக்கு தனியே ரேக் யூஸ் பண்ணுறாங்க. இது சுவிச்சஸோட ரேக்கு. பக்கத்தில் இருக்க இந்த ஒயிட் கலர் இருக்கிற ரேக் வந்து ரவுட்டருக்காக தனி ரேக் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரவுட்டர் இருக்குது, மக்ஸ் இருக்குது, இது டிவைஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த பிளாக் கலரில் இருக்கிற சிஸ்கோட ரவுட்டர், அந்த எல்லோ கலர் கேபிள் வந்து மக்ஸுக்கு கனெக்ட் ஆகுது, அது வேன் லிங்க்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிவைஸ் இருக்குல்ல, அது வந்து டாட்டாவோட மக்ஸு. டாட்டாவிலேருந்து ஒரு எல்லோ கலர் கேபிள் எடுத்து வேன் லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 20 Mbps லிங்க். இது ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா வேன் போர்ட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க, லேன் போர்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க. வேன் போர்ட்டுங்கிறது அப்லிங்க்காக யூஸ் பண்ணுறது வேன் போர்ட்டு, லேன் போர்ட்டுங்கிறது அவுட்டிங்க்கு போகிறது, ரவுட்டர்லேருந்து சுவிச்சஸுக்கு போகும், அதுக்காக லேன் போர்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. சுவிச்சஸ்லேருந்து ஜாக் பேனல் போகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஜாக் பேனலு, சுவிச்சஸ்லேருந்து எடுத்து ஜாக் பேனலில் கொடுப்பாங்க. ஜாக் பேனல்லேருந்து தான் எடுத்து சிஸ்டத்துக்கெலாம் போகும். யூசருக்கு யூசர்ஸ் ஏற்ற மாதிரி ஜாக் பேனல் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லா சர்வர் ரூம்லேயும் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் சார் செட்டப்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பேசிக் வியூ தான் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லோ கலர் கேபிள் வந்து சுவிச்சஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த எல்லோ கலர் லேன் கேபிள் பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க எந்த சிஸ்டத்தில் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சிஸ்டத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வால் ஜாக்கெட் இருக்கும், அதில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க, D1 D2 அப்படின்ட்டு. நம்ம ஐடென்டிஃபிக்காக இங்கே லேன் கேபிளில் வந்து D1 D2 போட்டிருப்பாங்க நம்பர்ஸு. சிஸ்டத்துக்கு அடியில் வந்து வால் ஜாக்கெட்லேருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சிஸ்டத்துக்கு லேன் கேபிள். அங்கே வந்து D1 கனெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே வந்து D1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எது வந்து ஒர்க் ஆகலை என்னென்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சர்வர் ரூமில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது, அதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக வீடியோவில் பார்க்கலாம். இதான் ஒரு சர்வர் ரூமில் பேசிக்கோட செட்டப் இருக்கும். ரவுட்டர் இருக்கும், ரவுட்டர்லேருந்து சுவிட்சி கனெக்ட் ஆகும், சுவிட்சிலேருந்து பேனல் ஜாக்கெட்டு கனெக்ட் ஆகும், பேனல் ஜாக்கெட்லேருந்து யூசருக்கு சிஸ்டத்துக்கு கனெக்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். Thank you.